குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கதை கேட்கலாம்க்கு போகலாமா? இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களை மாதிரி குட்டீஸ்க்காக ஒரு அம்மா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லேசினஸ் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட லேசினஸ் பற்றின ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இது ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, த லேசி லிட்டில் பேர்ட். ஓகே, ஒரு 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 ஊரில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தாங்க. சரியா, அந்த பேர்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு பறவையும் இருந்துச்சா. அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போவுமே ரொம்ப சோம்பேறித்தனம், அப்படியே ரொம்ப லேசியாகவே இருக்குமா. காலையில் எந்திரிக்கணும்னா உடனே எந்திரிக்காது, எழுப்பின உடனே எந்திரிக்காது. நமக்கு தெரியும் இல்லை, பேர்ட்ஸ் எல்லாம் காலையில் விடிஞ்சோடனே விடிய காலையிலேயே எந்திரிச்சோம் இல்லையா. இந்த பேர்ட் மட்டும் என்ன பண்ணுமா, அப்படியே இப்படியே கண்ணு மூடிட்டே அதோட நெஸ்ட்ல படுத்திருக்குமா. மற்றவங்கெல்லாம் அது வந்து கூப்பிட்டே இருப்பாங்க, ஏன் சீக்கிரமா நம்ம போகணும், நேரமாச்சு, சீக்கிரமா சீக்கிரமான்னு. அது வந்து ஒரு 10 தடவை கூப்பிட்டாதான் என்ன பண்ணுமா, அது எந்திரிச்சு அவங்களோட இறை தேடி போறதுக்கு ரெடி ஆகுமா. ஸோ இதனால என்ன ஆகும், மற்ற பேர்ட்ஸ்க்கும் லேட் ஆகும்ல. டெய்லி அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கணும்னா சொல்லுங்க, ஒரு நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கணும்னா மற்ற பேர்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும்ல. அவங்களாம் எப்போ பாரு இதை திட்டிகிட்டே இருப்பாங்க, உன்னையால எங்களுக்குமே லேட் ஆகுது, சீக்கிரம் ஏன் வர மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லி மற்ற பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த பேர்டை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இது கொஞ்சம் கூட கவலையே படாது. இது என்ன சொல்லுமா, நீங்கள்லாம் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, லைஃப்பை கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணுங்களேன், நல்லா ஜாலியாக படுத்து தூங்குங்க, அப்படியே நல்ல இப்படி சோம்பேறித்தனமாக இப்படி படுத்துருக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பேர்டு என்ன பண்ணுமா, மற்ற பேர்ட்ஸை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்குமா. மற்ற பேர்ட்ஸ்க்கு ஏற்கனவே இரிட்டேட்டடாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வரும். ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் எது சொன்னால் கேட்கவே மாட்டேங்குதுல்ல, அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே தெரியவே இல்லை. இந்த பறவைகள்லாம் வின்டர் சீசன் இந்த மாதிரிலாம், ரொம்ப மழை பெய்கிற சீசன், வின்டர் சீசன் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும், அந்த இடத்துல இருந்து இன்னும் அதுங்களுக்கு சேஃபான ஒரு இடத்துக்கு பறந்து போகும். சரியா, ஸோ இதை இந்த பேர்ட்ஸும் அப்போ அந்த மாதிரி பறந்து போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு வேற ஒரு சேஃப் பிளேஸ்க்கு அவங்க வந்து போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. இந்த பேர்டையும் சொல்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி ரொம்ப தூரம் பறந்து போகணும், நம்ம இங்கே இந்த இடத்த விட்டு போகணும், நீயும் கோஆப்ரேட் பண்ணாதான் நம்ம அந்த மாதிரி சேஃபாக போக முடியும், இல்லைனா இது ரொம்ப குளிரில் நம்ம மாட்டிக்குவோம், நமக்கு இங்கே உணவே கிடைக்காது, நம்மளால இந்த குளிரை தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டி பறவை என்ன சொல்லுமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு என்ன ஏதாவது சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுமா, அவங்க சொல்கிறத கேட்கவே கேட்காம இது பாட்டில் அதோட வேலையை செஞ்சிட்ருக்குமா. என்ன வேலை, சும்மா அப்படி படுத்திருக்க வேலையை செஞ்சிட்ருக்குமா. ஸோ வின்டர் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியும் போது இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணிச்சு, அடுத்த நாள் கிளம்பி காலையில் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ இந்த காலையில் வந்து எல்லா பறவையும் எழுப்பவும் போல இது எழுப்ப ட்ரை பண்ணும்போது, இதுதான் எல்லாரும் 10 தடவை எழுப்புனா தான் எந்திரிக்கும் இல்லையா. அன்னைக்கின்னு அவங்க 10 தடவைலாம் எழுப்பவே இல்லை, 2-3 தடவை கூப்பிட்டாங்க, நேரமாச்சுன்னு என்ன பண்ணிட்டாங்க, சரி அவனை விட, அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கும் லேட் ஆயிரும், நம்மளும் இங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, பறந்து போயிடுறாங்க. இது தூக்கத்திலே வர சொல்லிடுச்சு, நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு தூங்கும் போதே வேற சொல்லி வச்சிருச்சு. சரி அவன் பின்னாடியே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிட்டு என்ன பண்றாங்க, மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிடுறாங்க. இது நல்லா தூங்கிட்டு முழிச்சு பாக்குது, அங்க யாருமே பேர்ட்ஸே இல்லை, எங்க போயிட்டாங்க எல்லாம் அப்படின்னு யோசிச்சு பாக்குது. அப்பதான் அதுக்கு ஞாபகம் வருது, ஓ ஐயோ, இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகணும், மைக்ரேட் ஆகி போகணும்னு சொன்னாங்களே, விஷயம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இது யோசிக்குது. எந்திரிச்சதே வேற லேட்டாக எந்திரிச்சதுனால அதுக்கு வந்து பசிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சரி முதல்ல போய் அது நமக்கு ஃபுட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பறக்க ஆரம்பிக்கும் போதே அந்த வெதரில் அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுது, யூஸ்வலாக இருக்கிற வெதருக்கும் அப்போ இருக்கிற வெதருக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுது. ஓ இப்படி தான் குளிர்னு, ஏன்னா அது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் வின்டர் சீசன் பார்க்குது, அதுக்கு தெரியல இந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பேர்டுக்கு தெரியல. அதனால தான் அந்த பெரிய பேர்ட்ஸ்லாம் சொன்னாங்க இது கேட்கவே இல்லை இல்லையா. ஸோ இப்போ தான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுது, ஷிஷோ கொஞ்சம் குளிருதே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு போய் அதுக்கான உணவை தேடிட்டு வருது. தேடி சாப்பிட்டு இருக்கும்போது தான் யோசிக்குது, ஒருவேளை இதை விட அதிகமாக குளிர் இருந்தால் என்ன பண்ணுறது, இன்னைக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறோம், அப்போ இருக்க இருக்க குளிர் ஜாஸ்தியானா என்ன பண்ணுறது அப்படின்னு அது யோசிச்சுச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, கிடைச்ச உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லப்ப, எங்கே சேவ் பண்ணுறது, நம்ம இருக்கிற நெஸ்ட்டை இதுக்கு பத்தாது, ஏன்னா குளிரில் நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃபான பிளேஸை கண்டுபிடிச்சிச்சு. நல்ல ரெண்டு பாறைக்கு நடுவில்
ஒரு ஒரு நல்ல கொஞ்சம் பாதுகாப்பாக இதமாக இருக்க மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிச்சு. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய் அதுக்கு நெஸ்ட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. குச்சி சருக்கு இலை இலைலாம் வச்சு, அப்புறம் அதில் கொஞ்சம் சாஃப்டாக ஏதாவது இருக்க மாதிரிலாம் வச்சு, ஏன்னா அதுக்கு குளிராக கூடாது இல்லையா, அதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டு அது ஒரு நெஸ்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பில் பண்ணிட்டு அப்புறம் அந்த அந்த சீசனுக்கு ஃபுல்லாக தேவையான அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உணவை கொண்டு வந்து அதோட நெஸ்டில் வச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் செய்யும் போதே அதால் முடியல, ஏன்னா வெதர் வந்து ரொம்ப மாறிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நான் இதை செஞ்சால் தான் என்னால் இந்த சீசனை சர்வைவ் பண்ண முடியும், அப்போ தான் என்னால் இருக்க முடியும், இல்லைன்னா என்னால் இந்த குளிரில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதுவே அதுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு தைரியம் கொடுத்துக்கிட்டு நான் இதை செஞ்சே ஆகணும், நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சது, போய் எல்லா அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் சேகரித்து சேகரித்து கொண்டு வந்து அது நெஸ்டில் வச்சிருச்சு. வேணுங்கிறலாம் வச்சிருச்சு, அதுக்கு மேலே அதால் வெளியே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மாறும்போது அது என்ன பண்ணிருச்சு, வந்து அதோட அந்த கூட்டுக்குள்ளே உட்காந்துக்குச்சு. ஸோ இந்த 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 சீசன் ஃபுல்லாக என்ன பண்ணணும், அது இந்த வெதரை அந்த குளிரை அது தாக்கு பிடிச்சே ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக கிடைச்ச உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியுமே ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருச்சு. ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் போய் குடிச்சிக்கிச்சு, இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இப்படியே சர்வைவ் பண்ணிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை அது எடுத்து இது மாதிரி பிளான் பண்ணதுனால என்னாச்சு, அதால் அந்த வின்டரை சர்வைவ் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த வின்டர் முடிஞ்சு சீசன் மாறுச்சு, ஆனாலும் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தனியாக இருக்கணும் இல்லை, மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதோட அப்பா அம்மா யாருமே இல்லை, எல்லாருமே வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, இந்த ஒரு பறவை மட்டும் இருக்கணும் இல்லையா, அதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. அந்த தனியாக இருக்கும்போது தான் அதே நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிச்சு. நம்ம இந்த மாதிரி லேசினஸ்ஸை லேசியாக இருக்கக்கூடாது, மற்றவங்க சொல்கிற விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து அது அப்போ தான் அதுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அவ்வளோ நாள் தனியாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லை, ஆனாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தாங்கிக்கிச்சு. திரும்ப இந்த வெதர் சேஞ்ச் ஆகும், நம்மளோட ஃபேமிலியெலாம் வந்துடுவாங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீசன் மாற ஆரம்பிக்கும் போது அதோட அந்த பேர்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்தாங்க. பட் வந்தவங்க இவங்க வந்து இருக்கும், இந்த பேர்டு இருக்கும்னே நினைக்கல, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வெதர் இந்த வின்டர் வந்து நம்மளால இங்கே தாக்கு பிடிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர்ட்ஸ்க்கும் ஃபுட்டு வேணும், ஷெல்டர் வேணும் இல்லையா. ஸோ அவ்வளோ பேர்ட்ஸ்க்கும் நம்ம இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இடம் மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி இப்போ இவனும் இங்கே இருக்க முடியாது, அவன் சர்வேவே பண்ணியிருக்க மாட்டான்னு அப்படியே வருத்தமாக வராங்க. வந்து பார்த்தா இவன் இங்கே இந்த பேர்டு இருக்கா, அந்த லிட்டில் பேர்டு அங்கே தான் இருக்கா அப்படின்னோடனே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. நீ எப்படி வந்து இந்த குளிரில் நீ எப்படி தாக்கு பிடிச்ச, எப்படி வந்து நீ உணவெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டும்போது இந்த லிட்டில் பேர்ட் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் அன்றைக்கி ஒரு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால என்னாச்சு, உங்களோட வர முடியாமல் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேன், ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் போயிட்டு அந்த இடுக்கில் அந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி, நல்ல வார்மாக இருக்க மாதிரி ஒரு நெஸ்ட்டை நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு கூடை ரெடி பண்ணிக்கிட்டேன், அப்புறம் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு உணவெல்லாம் அதில் சேகரித்து வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நீங்கள் யாருமே இல்லாமல் நான் வந்து உங்களெல்லாம் திரும்ப பார்ப்பேனா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு இந்த பேர்ட் சொல்லிச்சான். அவங்க ஃபேமிலியில் இருந்தவங்களுக்கு அந்த பதில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம், நீ வந்து தனியாக இவ்வளோ சமாளித்து நீ உங்களை திரும்ப நான் பார்த்ததே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாங்க, திரும்ப ரொம்ப ஹாப்பியாக சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேசி பேர்ட் இதுக்கப்புறம் எப்போவுமே லேசியாக இருந்ததே இல்லை, என்ன பண்ணிச்சான், எதுவாக இருந்தாலும் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருச்சான். என்ன குட்டீஸ், இந்த பேர்ட் நமக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்க பாருங்களா, நம்ம கூட லேசியாக போல என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஓகே நம்ம இப்போ இதை செய்ய வேண்டாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்ம கூட எப்போவாது இருக்கும். இப்போ மழை பெய்யும் போது கூட நம்ம காலையில் எழுந்திரிக்கிறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே அதே மாதிரி இருக்கிறது நமக்கு சரியாக இருக்காது இல்லையா. நம்மளோட வேலையில் நம்மளால் கரெக்டான டைமுக்கு செய்ய முடியாது இல்லையா. ஸோ அதை தான் அந்த குட்டி பறவை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம என்ன பண்ணணும், எந்த விஷயமா இருந்தாலும் அதை அந்தந்த நேரத்தில் செய்யணும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பறவை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்களா, அது உடனே பிளான் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பயந்து அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் என்ன இருக்கும், ஒரு 2-3 days அது செத்து போயிருக்கும் இல்லையா. ஆனால் அப்போ என்ன பண்ணுச்சு, நான் இங்கே தான் இருந்தாகணும், இதை நான் எப்படியாவது சர்வைவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுச்சு, டிசைட் பண்ணுச்சு. அப்புறம் அதுக்காக பிளான் பண்ணுச்சு. பிளான் பண்ணபடி எல்லா விஷயமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி
அது செஞ்சிச்சு இல்லையா, அதனால தான் அந்த பறவையால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அவ்வளோ குளிரையும் தாங்க முடிஞ்சது இல்லையா. இதுதான் குட்டீஸ் இந்த பேர்ட் நமக்கு சொல்லி கொடுக்குது, கரெக்டா? ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஸ்டோரியோட அடுத்த வாரம் நான் உங்களை பார்க்குறேன். பை குட்டீஸ்.